காந்தி ஜெயந்தின்ற வந்து நம்ம தென்னத்தோர பஞ்சாயத்துல வந்து போட்டிருக்கோம். அதுல வந்து பொருள் ஒண்ணு, கிராம ஊராட்சி நிர்வாக பொது நிதி செலவிடம் குறித்து விவாதித்தல். பொருள் ரெண்டு, கொரோனா பெருந்தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுத்தல் குறித்து விவாதித்தல். பொருள் மூணு, ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். பொருள் நாலு, குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துதல். பொருள் அஞ்சு, கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சலை தடுப்பு நடவடிக்கைகளை குறித்து விவாதித்தல். பொருள் ஆறு, ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகளில் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்களை குறித்து விவாதித்தல். பொருள் ஏழு, மக்கள் திட்டமிடல் இயக்கம். பொருள் எட்டு, ஊட்டச்சத்து இயக்கம். பொருள் ஒன்பது, வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை எடுத்தல். பொருள் பத்து, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். பொருள் பதினொன்று, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகளின் விவரங்கள். பொருள் பதிமூணு, தூய்மை பாரத இயக்கம். பொருள் பதினாலு, கழிப்பறை கட்டி பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு பாராட்டு தெரிவித்தல். பொருள் பதினைஞ்சு, திறந்த வெளியே மலம் கழித்தலற்ற நிலவையை கட்ட வைத்தல். பொருள் பதினாறு, இடக்கழிவு மேலாண்மை திட்டம். பொருள் பதினேழு, நெகிழ்வு மாற்றும் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவித்தல். பொருள் பதினெட்டு, திரவ கழிவு மேலாண்மை திட்டம். பொருள் பத்தொன்பது, விரிவான கிராம சுகாதார திட்டத்தை பற்றி விவாதித்தல். பொருள் இருபது, தூய்மை கணக்கெடுப்பு ஊரகம் 2021 குறித்து பொதுமக்களுக்கு தெரிவித்தல். பொருள் இருபத்தி ஒன்று, மின் சிக்கனத்தை கடைபிடித்தல். மின் சிக்கனம் தேவை சிக்கனம். பொருள் இருபத்தி ரெண்டு, ஜல்ஜீவன் திட்டம். பொருள் இருபத்தி மூணு, வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் இயக்கம். பொருள் இருபத்தி நாலு, அனுமதியற்ற விளம்பர பலகைகள் விளம்பர தட்டைகள் பாதைகளை அகற்றுதல். பொருள் இருபத்தஞ்சு, சுதந்திர திருநாளை திருவிழா. பொருள் இருபத்தாறு, கிராம வறுமை ஒழிப்பு திட்டம் தயாரித்தல். பொருள் இருபத்தி ஏழு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சமூக தீமையை நிராகரிப்பு உறுதிமொழி. பொருள் இருபத்தி எட்டு, குழந்தை திருமணத்தை தடுத்தல் உறுதிமொழி. பொருள் இருபத்தி ஒன்பது, பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம். பொருள் முப்பது, கற்றல் கற்பித்தல் கற்றல் இடைவெளியை குறைத்தல். திருசுந்தர கிராமத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை, அந்த கிராம சபைக்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம். இந்த கிராம சபையில் உங்கள் குறைகள், எந்த குறை இருந்தாலும், தண்ணீர் தேவை, லைட் தேவை, ஊரில் சுத்தம் செய்வது, வீடுங்க, சாலை வசதி, அது எந்த குறை இருந்தாலும் இந்த கிராம சபை இந்த கோரிக்கை நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி இந்த கழிவுநீர் கால்வாய், அந்த குறை இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஊரில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறை இந்த கிராம சபையில் வச்சுக்கலன்னா அந்த திட்டமெல்லாம் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு செய்யும். அதுக்காக தான் இந்த கிராம சபை, எந்த கோரிக்கை இருந்தாலும் அந்த இதுக்காக தான் அந்த கிராம சபை, மக்களுக்காக இந்த கிராம சபை, எந்த கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். நன்றி. நிக்க சார், இன்னைக்கு காந்தி ஜெயந்தி திரவசந்த கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ரேஷன் கார்டு ஊழியர்கள், அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நமது ஊராட்சி ஆண்டு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அதிகாரிகள், அவனை அனைவரும் சார்பாகவும் இப்போ 28 கோரிக்கைகள் வச்சார் பஞ்சாயத்து செயலாளர். அந்த கோரிக்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையிலும், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் முன்னிலையிலும் மற்றும் ஊராட்சி வார்டு நம்பர்கள் முன்னிலையிலும் கிராம மக்கள் உங்களுடைய கோரிக்கைகள் குறைகள் அனைத்தையும் மிக தெரிவிக்க வேண்டும். அந்த தெரிவிப்பதன் மூலம் அந்த அதுக்குண்டான நிதியை பெற்று கிராம ஊராட்சி மன்ற தலைவர் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வார். அதுக்கு தான் மிக இந்த சிறப்பு கிராம சபை முதல் முதலாக திருப்பசந்து கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது.
நூறு பேர் கூட சேர்ந்து செய்யற மாதிரி அந்த கோரிக்கும் அவங்களுக்கு குளிக்கிறோம்.